மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நம்ம ஏரியாவில இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ அதாவது நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திருவண்ணாமலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்ப திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தீப திருவிழா, அது முன்னிட்டு கார்த்திகை தீபம்னால, ஸோ இப்ப பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திருவிழாக்கு நம்ம கலந்துக்கிறதுக்காக நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏரியாவில தான் இருக்கும். ஸோ புத்தரிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தாம்பரத்துல இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி விழுப்புரம் இறக்க போகிறோம். ஸோ விழுப்புரத்துலேருந்து நம்ம திருவண்ணாமலை, அதாவது திருப்பதி எக்ஸ்பிரஸ், ஸோ திருப்பதி பேசஞ்சர் வண்டி வருது. ஸோ அந்த ட்ரெயினை தான் நம்ம ஏறி போக போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து தாம்பரத்துலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சுத்தமாக கிடையாது. ஸோ அதுக்கான டீட்டெயில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையாது, உங்களுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு டேரக்ட் ட்ரெயின், அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறதா தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தாம்பரத்துலேருந்து நம்ம வந்து ட்ரெயின் ஏற போகிறோங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் போய், விழுப்புரத்துலேருந்து நம்ம திருவண்ணாமலை வரோம். ஓகே மகளே, நம்ம தாம்பரம் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சொன்னிருந்தேன் இல்லையா, ஸோ அதாவது வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட் வண்டி கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா, ஸோ ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு வண்டி இருக்குங்க. ஸோ விழுப்புரத்துக்கு நிறையா வண்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் விழுப்புரத்துலேருந்து நீங்கள் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னாக்கா, ஸோ ரெண்டே ரெண்டு வண்டி தாங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் அது ஒன்று இருக்குது. ஸோ அது டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:20 வந்து உங்களுக்கு விழுப்புரத்துலேருந்து வண்டி கிளம்பும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7:10. ஸோ 7:10 அது வந்து காட்பாடி போகிற எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு வண்டி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ போகிறது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ட்ரெயின் வேணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, அதாவது நம்ம வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, உங்களுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் சார் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சென்னை பீச் இருக்கு இல்லையா, ஸோ சென்னை பீச்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 8:20 சென்னை பீச்லேருந்து கிளம்புது. ஸோ அது இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு மதியம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து, அதாவது திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்கு 1:20 அங்கேருந்து புறப்படுதுங்க. மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வருதுங்க. ஸோ இது வந்து மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிளாட்ஃபார்மு, இப்போ 9வது பிளாட்ஃபார்ம் அங்கே போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் வருது, ஸோ அந்த சைடும் உங்களுக்கு வருதுங்க. அதுவும் ட்ரெயினில் தயவு செஞ்சு வேலையே வேணாம். ஸோ திருவண்ணாமலை நீங்கள் போனோம் அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பஸ்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், ட்ரெயினை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய ஒப்பீனியன் சமக்கூட்ட மக்களே. ஸோ மக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செங்கல்பட்டுக்கு வந்து கரெக்டாக 2:50 நம்ம செங்கல்பட்டு இறங்கியிருக்கோம். ஸோ என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு அட்ரெஸ்ஸை மொத்தம் சூஸ் பண்ணவே பண்ணாங்க. கண்டிப்பாக ரிசர்வேஷனில் போகிறதெல்லாம் கண்டிப்பாக போகணும், ஆனால் பட் ட்ரெயின் வந்து அட்ரெஸ்ஸில் எதுவும் சூஸ் பண்ணவே பண்ணாங்க.
போக முடியல ஒரு வேலையும் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக மணி 4 மணி ஆகுது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பேசுகிற டென்ஷன் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து 5:20 கரெக்டாக இங்கேருந்து நமக்கு திருவண்ணாமலைக்கு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம புரிய போகிறோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு எத்தனை மணி இல்லை, இன்னும் ஒரு 1 hour 20 minutes இருக்குது. ஸோ அந்த 1 hour 20 minutes கொஞ்சம் வந்து நம்ம வந்து விழுப்புரம் வந்துருக்கோம் இல்லையா. ஸோ விழுப்புரம் வந்தபோது விழுப்புரம் நம்ம ஜங்ஷன் வந்துட்டு நம்ம வெளில போய் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ நிறைய தடவை வந்திருக்கோம் போயிருக்கோம், ஆனால் பட் அந்த சைடு போனது கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தயவு செஞ்சு அட்ரஸோட மட்டும் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, நொந்துட்டங்க. அப்படியே பாய் சொல்லிடுங்க, வைகை எக்ஸ்பிரஸ் பாய் சொல்லிடுங்க அப்படியே. ஓகே மகளே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது வந்து விழுப்புரத்துலேருந்து மதுரை வரைக்கும் போகிற ட்ரெயின். ஸோ இது எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி. ஸோ அந்த வழியாக போகிறது. உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்தில் 5:55 எடுக்கிறாங்க. ஸோ வேணும்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே மகளே, ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் தான், வைகை எக்ஸ்பிரஸ்லாம் ஷார்ப்பாக 4 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விழுப்புரம் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் தடவை போயிட்டு வந்திருக்கோம், ஆனால் பட் நம்ம வந்து விழுப்புரம் வெளில வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து ஸ்டேஷனை சுற்றி பார்த்துக்கணும் கிடையாது. ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ ஸ்பேஸ், ஸோ செம்மையாக இருக்குது என்ட்ரன்ஸே. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மெசேஜ் சொல்ல வேண்டியது இருக்குங்க. ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம போக்குவரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மிகுந்த ஒரு சிறந்த ஒரு போக்குவரத்துனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லுவேன். அதாவது இந்தியன் ரயில்வேஸ் தான் அப்படியே அப்படி கையை வச்சு நான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மலைப்பிரதேசம் இருந்தாலும் சரி, இல்லை பனிப்பிரதேசம் இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா பாலைவனம் ஸோ அந்த ஒரு ஏரியாவில் இருந்தாலும் சரி, ஸோ நம்ம இந்தியன் ரயில்வேஸ் எல்லா இடத்துலையும் ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது ஏன் நம்ம பாகிஸ்தான் பார்டராக இருக்கட்டும், ஸோ இல்லைன்னா நேபாள் பார்டராக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்க. சரி ஓகே மகளே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பதி எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம போக போகிறோம். விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 5:20 திருப்பதி எக்ஸ்பிரஸ் வருது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து 5:20 பிடிச்சி எத்தனை மணிக்கு நம்ம போய் சேருவோம் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ பேசஞ்சர் வண்டி தான், ஆனால் எக்ஸ்பிரஸ் தான், ஆனால் பேசஞ்சர் வண்டியாக விட்றாங்க. சரி ஓகே மகளே, ஸோ நம்ம வந்து 5:20 இன்னும் ஆகலை. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 minutes இருக்குது. ஸோ அந்த 45 minutes இந்த ஸ்டேஷனில் அப்படியே போய் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். ஸோ விழுப்புரத்துலேருந்து நம்ம வண்டி கிளம்ப போதுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:10. ஸோ நம்ம 6th platformல விழுப்புரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் நிற்குதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் 6லேருந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சேஃபாக வந்து ஒரு சீட்டு விண்டோ சீட்டை வந்து நம்ம பிடிச்சாச்சு. ஸோ தயவு செஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்வேஷனில் போங்க, ஆனால் அன்று செல்ல தயவு செஞ்சு போவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போகிறதா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து அன்று செல்ல நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் பட் நீங்கள் நடுவில் ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அன்று செலோட சூஸ் பண்ணாதீங்க. Thank you.
டிஸ்பேச் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், பட் இது வந்து பேசஞ்சர் வண்டி தான். ஸோ எல்லா சேர்த்து இன்னொரு போகணும் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் பேரணும் இல்லையா. ஸோ விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செஷனும் இது வரைக்கும் இன்னும் நிற்கல. ஸோ என்ன செஷன் நிற்கலாம் அப்படின்றதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் அது நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து போய் ஒரு ஜஸ்ட் ஒரு 40 minutes நம்ம போய் திறந்து பார்க்கிறேன். ஆதிச்சனூர் மகளே, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி உங்களுக்கு 6:30 ஆகுது. ஸோ ஆதிச்சனூர் வந்திருக்கோம். ஸோ வண்டியை எடுத்துட்டாங்க. மணி 6:20 ஆகுது. ஸோ லாஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து ஸோ இப்போ வரைக்கும் வண்டியை உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. ஸோ பாசாக போகல. ஸோ கிலோமீட்டர் ஸ்பீடை பாருங்க. ஸோ 30-36 இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ வண்டியை உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. ஸோ பிக்கப்பே இன்னும் எடுக்கல. ஐயா இப்போ போறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போனோம் என்ன. சரி ஓகே மகளே, இன்னும் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம். ஸோ இந்தமாரி உருட்டுனா கண்டிப்பாக இல்லட்டு ஆகணும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 hour 20 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம் திருவண்ணாமலைக்கு. சரி பார்ப்போங்க, இன்னும் வண்டி உருட்டு தான் உருட்டுருக்காங்க. அப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகலாம்ப்பா. மக்களே நான் காரில் சொன்னது காரில் என்னன்னு தெரில. ஸோ வண்டியை ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து டீச்சர் வந்துட்டு பச்சசிங்க கொடுத்தாரு. அடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வண்டி பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொன்னா என்னன்னு தெரியல, என் சொன்னது கேட்டு மக்களே. ஸோ திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எக்கச்சக்க போடுறாங்க. ஸோ எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் தான் இறங்கிடுறாங்க. ஸோ எனக்காக வருதுறாங்க திருவண்ணாமலையாருக்கு கரோகரா. மக்களே ஸோ நம்ம திருவண்ணாமலையும் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ பேஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதே எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மகளே. ஸோ கரெக்டாக வந்து 6:30 திருவண்ணாமலை வந்து சேர்ந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு தாங்க. ஸோ எனக்காக ஒரு தடவை திருவண்ணாமலை இருக்குது அரோகரா சொல்லுங்கள். போதா 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 வாரி பத்தான் போதா.